எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், பரிகாரம் செய்யவில்லை என்றால் இறை குத்தம் ஆகிவிடுமா? ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து நம்ம யூடியூப் வீடியோ ஒரு 4-5 வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஒரு 2-3 மாதம் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அப்போ இறைவங்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, குழந்தைக்கு மட்டும் ஹெல்த்து ரிவைவ் ஆயிடுச்சுன்னா குழந்தையோட 5 வயசுக்குள்ள 10 மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. குழந்தைக்கும் சரியாயிடுச்சு. நேற்று கூப்பிட்ருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைக்கு இப்போ 4.5 வயசு ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த 4.5 வயசில் 4 மொட்டை போட்டிருக்காங்க. இனி 6 மாசத்தில் குழந்தைக்கு 5 வயசு ஆகிடும். இவங்க இறைவங்கிட்ட வேண்டதுன்னா 10 மொட்டை அப்படின்னா 6 மாசத்துக்குள்ளே இனி ஒரு 6 மொட்டை போடணும். இப்போ மாதத்துக்கு 1 என்ற கணக்கில் போடணும். இப்போ இவங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, இப்போ குழந்தைக்கு 4.5 வயசு ஆயிடுச்சு இல்லை, குழந்தை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது, எனக்கு மொட்டை அடிக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணுது. ஸோ குழந்தைய விருப்பமே இல்லாமல் 6 மொட்டை அதுவும் 6 மாதத்தில் பண்ணணும்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு வேளை நான் அந்த 6 மொட்டை அடிக்கலைன்னா அது தெய்வ குத்தம் ஆகிடுமா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க கேள்விக்கு தான் இந்த யூடியூப் வீடியோவில் பதில் சொல்ல நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்ம ராஜயோகத்தில் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு சொல்கிறோம். விஸ்வம்னா உலகம், கல்யாணக்காரின்னா நன்மை செய்பவர். இறைவன் உலகத்துக்கே நன்மை செய்பவர், ஓகேவா? அதே இறைவனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அன்பே சிவம்னு சொல்கிறோம். அவர் வந்து அவருடைய ட்ராமா பார்ட்டி எப்படின்னா, இறைவனோடது யாருக்கும் அவர் துக்கம் தர முடியாது, ஓகேவா? ஸோ இவங்க அடுத்த 6 மாதத்தில் 6 மொட்டை போடலை அப்படின்னா, இறைவன் வந்து பாராணி 10 பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் வந்து அன்றைக்கி காப்பாற்றுறேன், இன்றைக்கி வந்து நீ என்னை ஏமாத்திட்ட, 4 மொட்டை தான் போட்டிருக்க, 6 மொட்டை நீ போடவே இல்லை, அதனால் உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன் பாரு, அப்படி கொடுத்தாத இறைவன் கிடையாது. இறைவனால் வந்து அந்த மாதிரி நெகட்டிவான எந்த விஷயம் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கங்கண்ணா. கடவுள் வந்து விஸ்வ கல்யாணக்காரி, அன்பே சிவம், ஓகேவா? அதனால் அவர் பண்ண மாட்டார். பொதுவாக இந்த மாதிரி இறைவன்கிட்ட வேண்டிக்கும் போது கொஞ்சம் பொறுப்பாக யோசிக்கணும். அதாவது நம்மால் முடிந்த விஷயங்களை நம்ம பரிகாரமாக எடுத்துக்கணும், வேண்டிக்கணும், அதை கன்சிஸ்டண்டாக பண்ணிடணும். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இவங்க வேண்டியிருந்தாங்கன்னா பண்ணிடணும். இவங்க வந்து குழந்தையாக இருக்கும்போது, குழந்தையாகவே இருக்கும்போது என்ன சொல்கிறது, 1-2 வயசுக்குள்ள இந்த 10 மொட்டையும் போட்டிருந்துருக்கலாம். அந்த குழந்தை ஒன்றுமே சொல்லியிருக்காது, அந்த குழந்தைக்கு தெரியும் தெரியாது மொட்டை அடிக்கிறாங்கன்னு. குழந்தை வளர்ந்துக்கிட்டே வரும்போது அது வந்து குழந்தை இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி, சரியா? அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு இறைவனை வேண்டிக்கும் போது பரிகாரம்னு வேண்டிக்காது, உங்களை வச்சு வேண்டிக்காங்க. குழந்தைக்கு தான் உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு சரியாயிடுச்சுன்னா நான் மொட்டை போட்டிருக்கேன்னு அந்த மாதிரி வேண்டியிருக்கலாம். 1-10 வாட்டி போடுறேன்னு வேண்டியிருந்துருக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. குழந்தைய வச்சு போடுறதுன்றது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி வந்து 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் 7 வருஷமாக இருக்கேன். நான் இப்படி வேண்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளே என்னோடய யூடியூப் சேனலில் 1 லட்சம் பேர் வந்தாங்கன்னா என்னோடய தினசரி வீடியோ போடுறவங்கள நான் மொட்டை அடிக்கிறதுக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு வேணா யாராவது எடுத்துப்பாங்களான்னு. அதாவது வேண்டிக்கிறதெல்லாம் நம்பலாம், ஆனால் அடுத்தவங்களை வச்சு தான் பரிகாரம் பண்ணுவோமா? இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? கரெக்டாக. ஸோ இது தேவையில்லாதது, இது அவ்வளோ கரெக்டும் கிடையாது. இப்போது பரிகாரம் நம்ம பண்ணலை, தெய்வ குத்தம் ஆகிடுமா? இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிலீஃப் சிஸ்டம்மை பொறுத்து இருக்குது. அப்படின்னா என்ன, நான் இறைவனை வேண்டியிருக்கேன், அதை நான் பண்ணலை, அதனால் எனக்கு துக்கம் வரும், நான் நம்பிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு துக்கம் வரும். இவ்வளோ தான் விஷயம், சரியா? ஸோ அந்த எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா? இப்போ சில பேர் இப்போது இந்த நாடி ஜோதிடம் சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நம்மளும் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். நாடி ஜோதிடம் வந்து பொது காண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கஷ்டம், இந்த கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் போன பிறகு என்ன பாவம் பண்ணீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு காண்டம் ஒன்று பார்க்க சொல்லுவாங்க. அதாவது முற்பிறவி என்னென்னு, முற்பிறவி பார்த்த உடனே அதில் ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பரிகார காண்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. பரிகார காண்டம்னா இந்த பிரச்சனைகள் உங்களை பாதிக்காமல் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி, அதில் வந்து நீங்கள் இந்த காலஹஸ்தி போங்க, சனிக்காக திருநள்ளாறு இருப்போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போகணும்னு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 10,000-20,000 ரூபாய்க்கு செலவு கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட அன்றைக்கி பைசா இல்லைன்னு வச்சுக்க நீங்கள் பண்ண மாட்டீங்க, பண்ணியிருக்க முடியாது. ஆனால் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சேலஞ்சும் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா, நான் திருநள்ளாறு போகல,
நான் வந்து காலஹஸ்தி போகல, அதனால தான் எனக்கு துக்கம் மேலே துக்கம் வருது, இந்த பரிகாரம் நான் முடிச்சிருந்தா இந்த பிரச்சனை இருக்காது, இதை நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அதனால தான் துக்கம் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, இறைவன் விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கே நன்மை செய்வர், அன்பேஷ். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், 800 கோடி பேர் இருக்கும் இந்த 2023 கணக்கு படி, சென்சஸ் படி 800 கோடி பேரும் கடவுள்கிட்ட அது இதுன்னு வேண்டியிருப்பாங்க, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வேண்டி. கடவுளுக்கு இதான் வேலையானா, இவன் வந்து 10 மூட்டை அடிக்கிறேன் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் 4 தான் அடிச்சிருக்காங்க, இனி 6 அடிக்கலை, இனி 6 மாதம் தான் டைம் இருக்குது, இதுக்குள்ளே அடிக்கலைன்னா இந்த தண்டனை கொடுக்கலாம், இதுதான் போட்டு பழக்க ஸ்கெட்ச் போட்டுருப்பாரா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது சரி கிடையாது. ஸோ பொதுவாக நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டும் போது நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறத வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க, அது தயவு செய்து பண்ணிவிடுங்க. அடுத்தது உங்களை வச்சு மையமாக வச்சு வேண்டிக்கோங்க, அதாவது குழந்தைக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை சரியானால் நான் நடந்து கோயிலுக்கு வரேன், நான் மொட்டை போட்டு இப்படி வேண்டிக்கோங்க, அது தப்பு ஒன்றும் கிடையாது. குழந்தைய வச்சு பேசுறதுன்றது அவ்வளோ கரெக்டு கிடையாது, இது என்னோடய தாழ்மையான கருத்து, ஓகேவா. ரெண்டாவது, இறைவன் உங்களை துக்கம் கொடுக்கறது கிடையாது, ஆனால் நீங்கள் துக்கம் அனுபவிப்பீங்க, எப்பன்னா அது துக்கம் தரும்னு நீங்கள் நம்பாருங்க, அதனால தான் சொல்கிறோம் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு தகவல், நம்ம யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அது உங்களுக்கு தெரியும். இதில் சமீபத்தில் இந்த ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் வந்து 750 வீடியோ கடந்திருக்கு, ஓகேவா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருப்பேன் மிசிலீனியஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அது 1000 டச் பண்ணிடுச்சுன்னு சொன்னேன். இப்போ வந்து ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ் வந்து 750. ராஜயோகத்தை பற்றி நம்ம 3 சீரீஸில் போட்டுட்ருக்கோம், ஒன்று வந்து ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ்னு ஒன்று போட்டிருக்கோம், ராஜயோக கேள்வி பதில்கள்னு ஒன்று போடுறோம், மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜயோகான்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 கூட்டினா அது அதுவும் 1000 தாண்டிடும், ஆனால் இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட் மட்டும் 750 கடந்திருக்கு. இது ஒரு தகவலுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.